எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வித்தியாசமான நெய் மசாலா இட்லி தான் பார்க்க போறோம். இது குழந்தையிலிருந்து பெரியவங்க நம்மள வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அந்த இட்லி வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு. நம்மளும் வீட்டில் செஞ்சு குழந்தைகள் கொடுக்கலாம். இந்த மசாலா இட்லி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு எடுத்து வச்சிருக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா இட்லிக்குங்க மசால் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, உருளைக்கிழங்கு வந்து கால் கிலோ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேங்க. மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இஞ்சிங்க, பச்சை மிளகாய் வந்து மூணெண்ணம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதக்கிறதுக்கு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி இப்போ கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலைங்க. சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம மசி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ மல்லித்தலையெல்லாம் தூவி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ கலக்கிலேயே முடிஞ்சளவுக்கு நல்லா மசியாக கலக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி வந்து நம்ம தட்டில் ஊற்ற போகிறதில்ல, இந்த மாதிரி டம்ளரில் தான் ஊற்ற போகிறோம். டம்ளரில் வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று தடவணுங்க. இப்போ டம்ளரில் நம்ம நெய் தடவிக்கலாம். இப்போ வந்து டம்ளரில் நெய் தடவுனதுக்கப்புறம் வந்துங்க நம்ம மாவு ஊற்றி மசாலாவை உள்ளே வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோங்க. அப்படி வேக வைக்கல ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து நெய் தடவிடலாமா? டம்ளருக்கு உள் சைடு வந்து நெய் தடவிடலாங்க. டம்ளருக்குள்ளே வந்து எல்லா டம்ளர்லேயும் நெய் நல்லா தடவியாச்சுங்க. இப்போ வந்து மசாலாவை அந்த டம்ளருக்கு தகுந்தப்படி நம்ம கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுக்கிற டம்ளரில் பாதி டம்ளருக்கு மாவு ஊற்றிக்கணுங்க. இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு இப்போ மசாலா வந்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மசாலா முங்குற அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஊற்றிட்டு இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாதிக்கு மாவு ஊற்றி வச்சு உருளைக்கிழங்கு மசாலா இப்படி உள்ளே வச்சாச்சு. இப்போ மீதி மேலேயும் மாவு ஊற்றி வச்சு. இப்போ டம்ளர் ஃபுல்லாக மாவு ஊற்றிடாதீங்க. நான் இட்லி வந்து மேலே வரையில் கீழே பொங்கிடும். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். டம்ளர்லாம் மசாலா இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுங்க. இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லியை வைக்க தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ மேலே தட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு தட்டாக நம்ம இங்கே வச்சுக்கலாங்க. இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க நம்ம இட்லி ஊற்றி வச்சு வேக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. இப்போ கத்தியில் குத்தி பார்த்துனுங்க, அப்படியே ஒட்டாமல் வருது. இப்போ வந்து இட்லி எந்திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு டம்ளராக வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டம்ளர்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆறுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆறக்காக கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து நம்ம இட்லி வெளியே எடுத்துடலாம். கத்தி வச்சு சைடில் அப்படியே ரவுண்டாக எடுத்துக்கலாங்க. செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் விட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக நம்ம மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு வருங்க. இப்போ கத்திக்கு வந்து ஏதோ நெய்ய ஆயில் ஏதோ ஒன்று தொடவிக்கிங்க. ஒட்டாமல் வந்துடும். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி பண்ண போகிறேன். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட சாப்பிடையில். இப்போ வந்து நெய் ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து இட்லியை பெரட்டி எடுக்க போகிறோம். இந்த நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இந்த உருகின நெய்க்குள்ளே மஞ்சத்தூளுங்க, மிளகாத்தூள்,
கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மூணையும் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இந்த இட்லி வந்து இந்த நெய்க்குள்ளே பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இட்லியில் எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ மேலே வந்து கோட்டிங் வந்து பரட்டி எடுத்தாச்சுங்க மசாலாவில். இப்போ வந்து இட்லியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் மசாலா, ஃபுல்லாக இட்லி பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லா இட்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் மணம் தூக்குது இருக்குது. இப்போ சூப்பராங்க நெய் மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆள் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எடுத்து சாப்பிட போகிறார். ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இட்லி பஞ்சுவால இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே அந்த நெய் மணம், உள்ளுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு, இடையில அந்த இட்லி சாப்பிடவே செம சூப்பராக இருக்குது. ஏறி நாங்கள் ஆர்வத்தில் சட்னி கூட அரைக்க மறந்துட்டோம், மறந்துட்டோம்ல அரைக்க தோணலை, சும்மா சாப்பிடவே அவ்வளோ இருக்குது. இதை விட நம்ம கெட்டிய தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க, சுட்டலையுமே காணாமல் போயிடும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், இருந்தாலும் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்தால் பார்த்தீங்கன்னே தெரியும் எவ்வளோ உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க.